இந்த வீடியோல நாம சோழிங்கநல்லூர்ல வரவிருக்கிற டிஆர்ஏவோட அப்கமிங் ப்ராஜெக்ட் டிஆர்ஏ டிலைட்டோட ரிவ்யூவை பார்ப்போம். அவங்களோட வெப்சைட்ல இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் இருக்கு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் ப்ரீ லான்ச்ல இருக்கு. வாங்க முதல்ல இதோட லொகேஷனை போய் பார்ப்போம். கூகுள் மேப்ஸ்ல இதோட லொகேஷனை பார்த்தோம்னா ஓஎம்ஆர்ல இருந்து ஒரு 1.1 கிலோமீட்டர்ஸ்ல இது இருக்கு. ஓஎம்ஆர்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நல்ல லொகேஷன், நிறைய கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஏரியால வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏரியால கிரவுண்ட் வாட்டர் சரி இருக்காது. சோழிநிலம் கார்பரேஷனுக்குள்ள வந்துருச்சு, இருந்தாலுமே கார்பரேஷன் வாட்டர் அவைலபிலிட்டி இன்னும் இங்க எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகல. இந்த ஏரியால வாட்டர் ரொம்ப சால்ட்டியா இருக்கிறதுனால வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆர் ஆர்ஓ எதுவுமே இந்த இடத்துல பயன்படுத்த முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். வேற என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல வாட்டருக்கு, இல்லைன்னா லாரியில தான் வாங்க வேண்டியது இருக்கும். மற்றபடி இந்த லொகேஷன்ல ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிளேஸ் ஆஃப் ஒர்க் எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு. ஓஎம்ஆர்ல வேலை செய்யறவங்களுக்கு, சோழிங்கலூர் சிப்காட்ல, சிறுசேரியில எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த ஏரியால இருந்து போறதுக்கு பக்கமா தான் இருக்கும். சோ லொகேஷன் வைஸ் வாட்டர் மத்தபடி நல்ல லொகேஷன் தான். DRAHomes.in மற்றும் DRA-delight.com இந்த ரெண்டு வெப்சைட்லயும் இருக்கிற டீடைல்ஸ் நம்ம இங்க ரெஃபர் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ ரிவியூக்காக. இந்த ப்ராஜெக்டோட ஓவர்வியூவை பார்ப்போம். லேண்ட் ஏரியா 1.27 ஏக்கர்ஸ், டோட்டல் யூனிட்ஸ் 111, ஒரு பிளாக் வருது. நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் பேஸ்மெண்ட் பிளஸ் டில்ட் பிளஸ் 11 ஃப்ளோர்ஸ், மூணு லிஃப்ட் கொடுக்குறாங்க. ஹேண்ட் ஓவர் செப்டம்பர் 2024. அபார்ட்மெண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 2BHK 1058 ல இருந்து 1004 வரைக்கும் இருக்கு. 2.5 BHK 1284 ஸ்கொயர் ஃபீட் டு 1033 ஸ்கொயர் ஃபீட், 3BHK 1437 ஸ்கொயர் ஃபீட் இருந்து 1457 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. 3.5 BHK 1579 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. இவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது சூப்பர் பில்டப் ஏரியா தான் நினைக்கிறேன். சூப்பர் பில்டப் ஏரியாவே இருந்தாலுமே இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸான கான்ஃபிகரேஷன் தான் இருக்கு. TN RERA சைட்ல இவங்களோட அப்ரூவல் டீடைல்ஸ் பாத்துருவோம். சோ இவங்களோட அப்ரூவல் நம்பரை போட்டு பார்த்தோம்னா இவங்களோட அப்ரூவல் டீடைல்ஸ் அந்த TN RERA சைட்ல கிடைச்சிருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி அப்ரூவல் வாங்கிருக்காங்கிறது இதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட் ஆகஸ்ட் 2026 கொடுத்துருக்காங்க. ஆனா அதே இது பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ரௌசர்ல ஹேண்ட் ஓவர் டேட் வந்து செப்டம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஹேண்ட் ஓவர் டேட் என்னன்னு எக்ஸாக்டா செக் பண்ணிக்கிட்டு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல என்ன போடுறாங்கிறது செக் பண்ணி வாங்கிக்கணும். அவங்களோட ப்ரௌசர்ல இந்த ப்ராஜெக்டோட அமினிட்டிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, சோ அதை செக் பண்ணிடலாம். அரோமா கார்டன், பார்பிக்யூ கவுண்டர், லேண்ட்ஸ்கேப் போடியம், சீனியர் சிட்டிசன் பார்க், யோகா பிளாட்ஃபார்ம், பார்ட்டி ஏரியா, அதை தவிர லிஸ்ட் ஆஃப் அமினிட்டிஸ் இன்டோர் வெல் எக்யூப்டு ஜிம்னாசியம், மல்டிபர்பஸ் ஹால், டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ், ஃபுட்பால், சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா, செக்யூரிட்டி ரூம், அசோசியேஷன் ரூம், ஈவி சார்ஜிங் பாயிண்ட் ஃபார் டூ வீலர்ஸ், பார்பிக்யூ கவுண்டர், சோலார் பேனல் ஃபார் காமன் ஏரியா அண்ட் லைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ பேசிக்கான அமினிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து இன்னும் சில டீடைல்ஸ் தேவைப்படுது, நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவினா எத்தனை சிசிடிவி கேமரா வைப்பாங்க, எங்க வைப்பாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தேவைப்படும். மல்டிபர்பஸ் ஹால்னா அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது இங்க இல்ல. ஜிம்னாசியம்னா அதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கிறது ஈவி சார்ஜிங் பாயிண்ட் டூ வீலர்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஃபோர் வீலர்ஸ்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. சோ அதை நீங்க செக் பண்ணிக்கணும். மற்றபடி பேசிக்கான அமினிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இவங்களோட ப்ரௌசர்லயும் சரி, இவங்களோட வெப்சைட்லயும் சரி, அமினிட்டிஸ் மென்ஷன் பண்ணும்போது ஸ்விமிங் பூல மென்ஷன் பண்ணல. சோ ஸ்விமிங் பூல் ஒரு முக்கியமான ஐட்டம், ஆனா அதை ஏன் வந்து அவங்க கொடுக்கலன்னு தெரியல. அவங்களோட ப்ரௌசர்ல மாஸ்டர் பிளான் கொடுத்துருக்காங்க, சைட் பிளான் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு உங்களுக்கு எந்த லொகேஷன்ல, எந்த ஃபேசிங்ல, எந்த மாதிரி வியூல பிளாட் வேணுங்கிறத செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். டிபிக்கல் ஃபுளோர் பிளான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல எப்படி இருக்கும், ஃபுளோர் 2-9 எப்படி இருக்கும், 10th அண்ட் 11th ஃபுளோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது டீடைல்டாவே கொடுத்துருக்காங்க. ஈச் பிளாட்டோட லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியுது மூணு சைடும் ஓப்பனா இருக்கிற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். சோ அதே இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2.5 BHK, சேலபிள் ஏரியா எவ்வளவு, ரேரா கார்பரேட் ஏரியா எவ்வளவு, யூடிஎஸ் ஏரியா எவ்வளவு, என்ன ஃபேசிங் அப்படிங்கிறது டீடைலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். சோ இதை வச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான பிளாட்டை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா யூடிஎஸ் மற்றும் கார்பரேட் ஏரியாவோட ரேஷியோ டு த சூப்பர் பில்டப் ஏரியா. அதாவது சேலபிள் ஏரியா 1333 வருது, கார்பரேட் ஏரியா 830 இருக்கு, யூடிஎஸ் ஏரியா 469 இருக்கு. சோ இதோட ரேஷியோவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தானா, எல்லா பில்டர்ஸும் கொடுக்கறதா இல்லையோ இருக்கா, இல்ல வந்து இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் தி சேலபிள் ஏரியா, சேலபிள் ஏரியாக்கு நீங்க பே பண்ணுவீங்க. சோ ஃபார் எ கிவன் சேலபிள் ஏரியா ஒரு பில்டர்ட்ட கார்பரேட் ஏரியா கம்மியாகவும் இன்னொரு பில்டர்ட்ட கார்பரேட் ஏரியா ஜாஸ்தியாகவும் கிடைச்சதுன்னா எங்க ஜாஸ்தியா கிடைக்குதோ அதுதான் பெட்டர். அதே மாதிரி யூடிஎஸ் ஏரியா எங்க ஜாஸ்தியா கிடைக்குதோ அதுதான் பெட்டர். ஹைரைஸ்ல நார்மலா யூடிஎஸ் ஏரியா கம்மியா தான் இருக்கும்.
பிளாட்ஸோட ஃப்ளோர் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாத பிளான பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பே பண்ண போறீங்க. சில பிளான்ல பாத்தீங்கன்னா வெறும் பாத்வேக்காகவே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பாத்வேல நிறைய ஸ்பேஸ் போச்சுன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் தான், ஏன்னா அது வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சோ அது மாதிரி ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாத பிளானா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுப்பீரியரான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டாண்டர்ட்ஸோட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம். முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்போம். சோ ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வித் ஏஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்றாங்க. பிரிக்ஸ் இல்ல, 800 mm by 800 mm வெட்ரிஃபைட் டைல் யூஸ் பண்றாங்க. சோ இது ஒரு நல்ல ஸ்பெசிபிகேஷன். ஸ்டாண்டர்டா 600 by 600 தான் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா வுட்டன் பினிஷ் விட்ரிஃபைட் டைல் ஃப்ளோரிங் கொடுக்குறாங்க. மற்றபடி மற்ற ஸ்பெசிபிகேஷன் ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ் தான். கிச்சன் யூட்டிலிட்டியில பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் சிம்னி கொடுக்குறாங்க. மற்றபடி ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்ரூம்க்கு பாத்தீங்கன்னா அப்டூ 7 feet ஹைட்டுக்கு டைல்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபால் சீலிங், இதுவும் ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ். காமன் ஏரியாக்கு மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் என்ன ஸ்டாண்டர்டா கொடுப்பாங்களோ அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்களும் பாத்ரூம் ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா ஜாகர், ரோக்கா ஆர் ஈக்லண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஈக்லண்ட்னா என்னன்னு தெரியல. சோ அது ஸ்பெசிபிக்கா கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அதே மாதிரி தான் சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பிளஸ் ரிம்லெஸ் வால் மவுண்டட் இடபிள்யூசி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். கவுண்டர் டாப் வாஷ் பேசிங் கொடுக்குறாங்க, அதுவும் நல்ல விஷயம். டோஸ் பாத்தீங்கன்னா மெயின் டோஸ் 7 feet ஹைட், ஆப்ரிக்கன் டீ குட் ஃப்ரேம் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். 40 mm திக் ஃபிளஷ் ஷட்டர், ஆனா டோர்ஸ் வந்து ஃபிளஷ் டோர்ஸ் தான் கொடுக்குறாங்க, தீக் டோர் கிடையாது. வித் டீக் வினியர் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பயோமெட்ரிக் டோர் லாக் கொடுக்குறாங்க. அப்புறம் பெட்ரூம் டோர்ஸ், ஸ்கிரீன் டோர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான மோஸ்ட் ஆஃப் பில்டர்ஸ் இப்படிதான் கொடுக்குறாங்க. இப்ப விண்டோஸ்க்கு யூபிவிசி கொடுக்குறாங்க, பெயிண்டிங்க்கு ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ரெயிலிங்ஸ் வந்து பால்கனி ரெயிலிங்ஸ் எஸ்எஸ் கொடுக்குறாங்க, ஆனா அதே இது ஸ்டேர் கேஸ் வந்து எம்எஸ் ஆக்கிட்டாங்க. இது எஸ்எஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு நல்ல ஸ்பெசிபிகேஷன் மற்ற இடத்துல கொடுத்துட்டு இது ஏன் வந்து எம்எஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. இது எஸ்எஸ் ஆக்கிட்டா பெட்டரா இருக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துக்கும் பாத்ரூம் பால்கனி யூட்டிலிட்டி ஸ்பேஸ் எல்லாம் இது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய இடத்துல பில்டர்ஸ் பண்ணா மட்டுருவாங்க அதனாலேயே பின்னாடி பிரச்சனை வரும் நம்மளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை சிஸ்டம் வந்து ஹைட்ரோ நெமேட்டிக் ப்ரெஷர் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ்க்கு ப்ர
எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறது நல்லது. பவர் பேக்கப் வந்து 600 வாட்ஸ் ஃபார் 2 அண்ட் 2.5 பிஹெச்கே, 800 வாட்ஸ் ஃபார் 3 பிஹெச்கே, 1000 வாட்ஸ் ஃபார் 3.5 பிஹெச்கே கொடுக்கறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு பவர் பேக்கப்பே கொடுக்கறாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் கரண்ட் அண்ட் லிமிட் ACCL கொடுக்கறாங்க. எஸ் instead of pre-designed use of equipment during power cut, flexibility to use equipment appliance of charge within the allotted power capacity அப்படிங்கறாங்க. most of the time வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு மட்டும் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் நம்மளால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வித் இன் த கெப்பாசிட்டி என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஃபுல் பவர் பேக்கப் will be provided for common areas. அப்புறம் ஸ்டாண்ட் அலோன் வீடியோ டோர் போன் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். சிசிடிவி கொடுக்குறதா முன்னாடியே போட்டிருந்தாங்க. அப்புறம் 13 பேசஞ்சர் ஸ்ட்ரக்சர் லிப்ட் ஷிட்லர் ஆர் பிஜிடெக் ஆர் ஈக்வலன்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பிராண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க ப்ராஜெக்ட்டுக்கான யூனிக் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இதை கோத்ரூ பண்ணி பாத்துக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்ததே தான் இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ இத பாத்தீங்கன்னா ட்விச்சர் வந்து ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தே ஆர் கோயிங் டு கிவ் யூ ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர். சோ அப்படின்னா என்ன பிராண்ட் கொடுக்க போறாங்க செக் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிளஸ் யூபிவிசி டோஸ்க்கு மெஷ்யூ கொடுக்க போறாங்க, நல்ல விஷயம். இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிபிகேஷன் வேணும், எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வேணும், இல்ல டிஃபரெண்டான ஐட்டம்ஸ் வேணும்னா அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா எவ்வளவு சார்ஜஸ் ஆகுங்கிறது முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. சோ தட் பின்னாடி உங்களுக்கு அது சர்ப்ரைசிங்கா இருக்காது. எஸ்பெஷலி நம்பர் ஆஃப் பவர் சாக்கெட்ஸ் எக்ஸெட்ரா. வெப்சைட் DRAHomes.in பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கதா போட்டிருக்காங்க. 65 லாக்ஸ் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் ஸ்டார்டிங்ல போட்டிருக்காங்க. சோ ஒரு 2BHK 65 lakhs க்கு கிடைக்கும் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ். ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இன்க்ளூடடா இல்லையாங்கறது அவங்க கிட்ட செக் பண்ணிக்கணும். DRA-delight.com அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. 2BHK 65 lakhs onwards கொடுத்திருக்காங்க. பிளஸ் அது இல்லாம 2.5 3 and 3.5 BHK க்கு என்ன பிரைஸ் கொடுத்திருக்காங்க, பிரைஸ் பிரேக்கப்பும் கொடுத்திருக்காங்க, கம்ப்ளீட் காஸ்டிங் டீடைல்ஸும் இருக்கு.
இதெல்லாம் நீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்து என்டர் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட்ல போட்டோ கலர் இருக்கு. சோ அதுல போய் வேரியஸ் போட்டோஸ் அவங்க கொடுத்திருக்காங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் வரும்னு சொல்லி. சோ நீங்க அதை போய் பாத்துக்கலாம். எலிவேஷன் அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லி காமிச்சிருக்காங்க. நல்லா அட்ராக்டிவா இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. சோ டிஆர்ஏ டிலைட் ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ் இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.